என்ன செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்காய் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். அப்பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் கொடுத்த செய்திக்கு ஆதாரமாக வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12:2 நான் வாசிக்கிறேன். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதில் கவனிக்க வேண்டிய வார்த்தை, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வார்த்தை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படி எனக்கு கொடுத்தார். மனம் புதிதாக வேண்டும். இந்த மாத வேளையிலே நீங்கள் ஆண்டவர் சமூகத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு விடுதலையை, ஒரு நன்மை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். அந்த விடுதலையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். அதை அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் அவர் நம்மிடம் ஒன்றை எதிர்பார்க்கிறார். அதுதான், உங்கள் மனதை புதிதாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் மனம் புதிதாகிற பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். மனம் புதிதாக வேண்டும். புதுசு அப்படின்னு சொன்னாலே அதுல ஒரு மவுசு இருக்கத்தான் செய்கிறது. ஒரு அழகா சொல்லுங்களேன், ஆமாவா இல்லையா? புதுசுனாலே ஒரு மவுசு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழசுனாலே அது ஒரு திருசு தான். அவை புதுசுனால எல்லாருக்கும் பிடிக்கும். புதுசு பிடிக்கல அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இப்போ பண்டிகை வரப்போகிறது, எல்லாருமே புதிய உடைகளை எடுத்திருப்பீர்கள். ஆமா தானே? சிலர் ஒருவேளை, இல்லை பிரதர், நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு தான் போய் எடுக்கணும், ஜவுளி போடணும்னு வச்சிருக்கேன் அப்படின்னு ஏதோ பிளான் இருக்கலாம். ஏதோ பண்டிகை என்றாலே புதிய உடைகளை உடுத்த வேண்டும் என்பது நமக்கு பழக்கமாகிவிட்டது. பண்டிகை நாட்கள் வந்துவிட்டாலே புதிய பலகாரங்களை செய்வது பலருக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு காரியம். புது பலகாரம் செய்வது, புதுசா நான் அல்வா போடுறேன் பிரதர் இந்த பண்டிகைன்னு சொல்லி அல்வாவை வாயில வச்சு அது என்ன பக்கோடா மாறி ஆக்குற ஆட்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியோ ஒரு புது முயற்சி, புது பலகாரம் சாப்பிட வேண்டும். அது மாத்திரமா, நம்முடைய வீட்டை பண்டிகை நாட்கள் வந்துவிட்டாலே புதிய வீடாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம். எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி, கலர் வாஷ் பண்ணி, பெயிண்ட் அடிச்சு, என்னெல்லாமோ பண்ணி பெயிண்டை கொட்டி எடுத்து, ஆனால் நாம் விரும்புவது என்ன? வீடு புதுசா இருக்கணும். பண்ட பாத்திரம் எல்லாவற்றையும் கழுவி அதை நாம் புதிதாக வைத்திருக்க வேண்டும். இன்னும் சில தன்னுடைய வாகனம் பழசாயிட்டு, பைக்கு ஒரு மாதிரி ரொம்ப சத்தம் போடுது, அதனால இந்த வருஷத்துக்குள்ள பைக்கை புதுசா மாத்திரணும். இன்னும் சிலர் இந்த வருஷம் ஆஃபர் போட்டிருக்காங்க, 50,000 ரூபாய் காருக்கு, அதனால காரை எப்படியாவது புதுசு வாங்கிடணும் என்று வீட்டை புதிதாக்குகிறோம், வஸ்திரத்தை புதிதாக்குகிறோம். இன்னும் சில ஹேர் ஸ்டைலையே புதுசா மாத்திருந்தாங்க. ஒரு அழகா சொல்லுகிறேன், பிரியமான ஹேர் ஸ்டைல புதிதாக்குறேன்னு சொல்லிட்டு என்னென்ன மாடலையோ வெட்டி நல்லா இருக்கிற ஆளை அசிங்கமாக்கி, குறிப்பாக வாலிப பசங்க இப்ப முடி வெட்டுற ஸ்டைல் எல்லாம் பார்த்தா ஐயோ கொடுமை, கொடுமைன்னு சொல்லக்கூடிய அளவு. ஆனா அவங்க கிட்ட கேளுங்க, அவன் ஸ்டைல ஒரு மாதிரி பண்ணிட்டு இதுதான் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். வாலிப பசங்களுடைய வாழ்க்கையில புதுசு புதுசா மாடல் வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்துல ஸ்டைலு, ஆனா இப்போ அதை கிழிச்சிட்டு போடதான் ஸ்டைலாக இருக்கிறது. பெண்களை தான் நல்ல தலைமுடிய நல்லா வாரி, நல்லா போட்டு இதெல்லாம் பண்ணி நல்லா செய்வாங்க. இப்போ உழைச்சி விட்டு பேய் மாறி இருக்கிறதா ஸ்டைலா இருக்கிறது. அதுல கொடுமை என்ன பாருங்க, டிவியில நீ சுவாசிக்கிற அக்காவும் அப்படித்தான் இருக்கா. ஒரு நிறைய சொல்லுங்க பாருங்க, ஒரு காலத்துல ஸ்டைல் அப்படின்னா அது வந்து மரியாதைக்குரியதா இருந்தது, கண்ணியத்துக்குரியதா இருந்தது. இப்ப அப்படி இல்ல, கண்ணா பின்னா இருக்கிறதா ஸ்டைலாக இருக்கிறது. ஆனா கேட்டா இதான் இப்போ புது ஸ்டைலுங்க, இப்ப இதுதான் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் புதிதாக்க விரும்புகிறோம். வாலிப பசங்க பேண்ட் எல்லாம் போடுறது இடுப்புக்கு கீழே தான் இருக்குது, கேட்டா புது ஸ்டைலுங்கிறான். அப்படி கீழே விழுந்தராம பாத்துக்கலான்னு சொல்ல வேண்டியது. ஒரு அழகா சொல்லுங்க, கேட்டா புதுசா இருக்கணுமா?
பிரியமானவர்களே, எல்லாம் புதிதாக்குகிறோம். வீடு, காரு, டிரஸ், ஸ்டைலு, எல்லாம் புதுசா இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் மனசு எப்படி இருக்கு? உன் மனசு புதுசா இருக்கா? அது பழசா இருக்கு. பழைய கோபம் போகல, பழைய வாழ்க்கை மாறல. முன்னாடி எப்படி கெட்ட வார்த்தை பேசணுமோ அதுதான் இப்பவும் வந்துகிட்டு இருக்கு. வாழ்க்கையில தன்னுடைய உள்ளான நிலையிலே மாற்றம் இல்லாமல் மனதை கெடுத்து கொண்டு, ஆனா வெளியே பார்த்தா எல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அதைத்தான் இந்த வசனத்திலே பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். ரோமர் 12:2 நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகம் எல்லாம் தன்னை வெளிப்படையா புதுதாக்கி கொண்டு மேக்கப்ல வண்டி ஓட்டுது, அத மாதிரி கர்த்தருடைய பிள்ளை இருக்காத, கிறிஸ்தவன் இருக்காத. நீ உன் மனச புதிதாச்சுக்கணும், அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கேப் எதுக்குன்னா நீங்க அல்லேலூயா சொல்றீங்கன்னு பாக்குறது நல்ல சத்தமா வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனசு எப்படி இருக்கு? அது ரொம்ப ஓல்டா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சகோதரன் இருக்கிறார். அவர் வாலிப வயசுல கல்யாணத்துக்கு முன்னால, அப்ப நான் சின்ன பையன், நிறைய அவருக்கு பெண் பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு பொண்ணுதான், ஆனா நிறைய பொண்ணு ஒண்ணுன்னா கணிச்சு கணிச்சு, இது முடி சரியில்லை, இது நாடி சரியில்லை, இது உடல் சரியில்லை, இது ஸ்டைல் சரியில்லை, ஒன்னொன்னாலும் கணிச்சுட்டு. இப்ப அது ஒரு ஃபேஷனா இருக்கு. முன்னெல்லாம் ஒரு வீட்டுல போய் பொண்ணு பார்த்துட்டு சாப்பிட்டாச்சுன்னா கைய நினைச்சிட்டான் கல்யாணம் முடிச்சிருமான்னு நம்புவாங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. இப்போ 10 வீட்டுல போய் 10 வீட்லயும் கையை நடத்திருந்தான், கையை கழுவிட்டே போயிட்டே இருக்கான். ஆகவே 11 வீட்டுல பார்க்கான், ஏ இவன் அந்த ஊர் அப்படி மாத்திருக்கான், விடாத இவனை பிடிச்சு மாற்று அப்படின்னு கட்டி வச்சிருந்தாங்க. ஐயோ அப்படின்னு கேட்ட காரியம் இப்ப நடக்கிறது. பிரியமானவர்களே, காலை எப்படியோ மாறிக்கொண்டிருக்காரு. அது மாதிரி இவர் நிறைய பண்ண கழிச்சார். கடைசியில ஒரு பொண்ணு, எல்லா விதத்திலும் சூப்பர் பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டார். சரி, கல்யாணம் முடிஞ்சு ஒரு சில மாதங்கள் கடிந்தது. மறுபடியும் நான் அவரை சந்திக்க நேரிட்டேன். அண்ணே, நிறைய பெண்ண கழிச்சீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். கடைசியில நல்ல சூப்பரா ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, நீ எல்லா விதத்திலும் வெளிப்படையில நல்ல மாடலான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணீங்களே, உங்க லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அதையன் தம்பி கேக்குறேன்னா. அப்படி சொன்னாலே ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குன்னு அர்த்தம். கை வைத்து நல்லா சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, சொல்லுங்க அந்த கதைய என்ன? எனக்கு தெரியாது, அன்னைக்கு இது நாளைக்கு நமக்கு பிரசங்கத்துக்கு உதவும்னு, ஆனா இப்ப உதவுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னாரு, கல்யாணம் பண்ணும்போது அவ்வளவு அழகான பண்ணு சொல்லி கல்யாணம் பண்ணேன் தம்பி. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் வீட்டுல அவர் வந்து நம்ம ஊருக்கார் கிராமத்து பாஷையில, ஏ பிள்ளை எங்க இருக்க அப்படின்னு கேட்டாராம். நான் ஒன்னும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வித்தியாசமா வந்துதான். என்னடா சத்தம் வித்தியாசமா வருதுன்னு அவர் எட்டி பார்த்தா பல்ல கையில வச்சு வணங்கிட்டு இருக்காப்பா. கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு கல்யாணத்துக்கு அடுத்த நாள் பல்ல எதுல வச்சு வளர்க்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நேத்து சூப்பர் பொண்ணு, இன்னைக்கு என்ன நிலைமை பாருங்க. சரி, முடி அவ்வளவு நீளமா இருக்குன்னு நினைச்சு நான் அதை பார்த்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணப்பா. பார்த்தா அன்னைக்கு நைட்டு தான் தெரியுது, குதிரைவால் மாதிரிதான் இருக்கு முடி, எல்லாம் ஓர்த்து ஏமாந்துட்டேன் தம்பி அப்படின்னா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாதிரி நிறைய டெக்னிக்லாம் இப்ப இருக்கு. பொண்ணு பார்க்க போகும்போதெல்லாம் பொண்ணு பார்க்க வாரன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. போனீங்கன்னா எல்லாம் மேக்கப் பண்ணி ஒரு மாதிரி வச்சிருவாங்க, ஆளே மாத்தி வச்சிருவாங்க. அதனாலதான் அந்த காலத்துல இப்படிலாம் ஏமாத்த முடியாது. பொண்ணு ரியலா இருக்கிறதுனா அப்படி பாக்கணுங்கிறத ஊரு மத்தியில கிணத்துல தண்ணி எடுக்க வாலிபிள்ளைகள் போவாங்க, அங்க வச்சுதான் பொண்ணை பார்ப்பாங்க. அந்த காலத்துல ஈசாக்கு எலியேசர் அப்படித்தான் பொண்ணை பார்த்தார். ஒரு அதுலயே சொல்லுங்க. தண்ணி எடுக்கிறத யார் ரெண்டாவது பார்க்காரு? இங்க தண்ணி எடுத்தாதான் நம்ம வீட்டை வந்து தண்ணி எடுப்பா, இல்லைன்னா நம்மள தண்ணி எடுக்க வச்சிருவா அப்படின்னு சொல்லிதான் வேலை செய்வாளா. அவன் நடை எப்படி இருக்கு, அவன் குணம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பாக்குறதுதான் அந்த காலத்துல அந்த வழக்கம் வச்சிருந்தாங்க. இப்ப அப்படி இல்ல. பொண்ணு பார்க்க என்னைக்கு வர சொல்லுங்க, முந்தின நாளே போய் அழகு நிலையோன்னு ஒண்ணு போய் அது ஒரு இளவு நிலையத்துக்கு போய் என்னெல்லாமோ பண்ணி எடுத்து ஆளை பார்த்தா அட 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 அப்படி ஆக்கி வச்சிருந்தாங்க புதுசா. கடைசியில கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு நாள் கழிச்சுதான் தெரியுது எல்லாமே டூப்பு. உலகம்
இன்னைக்கு அப்படித்தான் ஏமாந்து கொண்டிருக்கிறது, மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இதை கேட்கிற நீங்க என்ன பத்தி அப்படியே சொல்றாருன்னு நினைச்சிட கூடாது. ஒரு வெளியா சொல்லுங்க, நான் யாரையும் உங்களை பிளான் பண்ணி பேசல, நான் லைஃப்ல நடக்கிறத சொல்றேன். அப்ப பாருங்க, வெளிப்படையா தன்னை அலங்கரித்துக் கொண்டு அந்த மாப்பிள்ளையும் கூட அந்த பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நிறைய பொண்ண கழிச்சுட்டு கடைசியில பார்த்தா எல்லாமே டூப்பு. இன்னைக்கு உலகத்திலே எல்லாம் இப்படி வெளிப்படையாத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த மணப்பெண் கல்யாணத்துக்கு பின்பதாக எப்படி குணசாலியா இருப்பாளா, அவன் மனசு எப்படிப்பட்ட மனசு, கொடுக்கிற மனசு இருக்குதா, மாமியார நேசிக்கிற மனசு இருக்குதா, நாம கர்த்தர பக்தியோட தேடக்கூடிய மனசா அவன் மனசு இருக்கான்னு நிறைய பேர் பார்க்கறதே இல்லை. கல்யாணம் பண்ணும் போதே கூட சிலர் யாரு சொல்லுவாங்க, பிரதர் ஒரு மகனுக்கு நல்ல ஒரு பெண்ணா பார்த்து கர்த்தர் தரணும். நான் ஜோக்கா கேட்பேன், பொண்ணு எப்படி எல்லாம் இருக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படிப்பேன். போட்டு வாங்குறது ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஒன்னா சொல்லுவாங்க, பிரதர் எங்க வீட்டுல என்ன குறை, அதனால குறைஞ்சது ஒரு 100 பவுன் போடணும், இதான் முதல்ல வரும். ரெண்டாவது, என் மகன் இன்னும் படிச்சிருக்கான், ஆகவே அந்த மாதிரி படிச்சிருக்கணும். என் மகன் இத்தனை அடி உயரம், இத்தனை இன்ச்சி இருக்கான், அதே மாதிரி பொண்ணும் இவ்வளவு இத்தனை அடி இருக்கணும், இத்தனை இன்ச்சி இருக்கணும். உன் வாயில தான் இன்ச்சியை வைக்கணும். ஒரு அல்லையா சொல்லுங்க. பிரியமானவர்களே, ஒன்னுன்னா அப்படி கணிதம் கடைசியில அந்த அம்மா ஒரு அம்மா சொன்னாங்க, இவ்வளவு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஜெபமும் பண்ணணும் போல, கண்டிப்பா கிடைக்காது பொண்ணு, கல்யாணம் இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஒரு அல்லையா சொல்லுங்களேன், இஞ்சிக்கு எங்க போவ, எல்லாம் நிறைய இஞ்சி தான். சிலருக்கு படிப்புல ஃபெயிலா போகுது, சிலருக்கு என்ன பொண்ணு எல்லாம் நல்லா இருக்கு, டப்பு குறைக்காங்க, இன்னொரு 10 பவுன் கூட போட்டா முடிச்சிடலாம், என்ன பிசினஸா பண்றீங்க, அப்புறம் வீட்டுக்கு வரவா பொண்ணாவா வருவா, பொண்ணாத்தான் வருவா, நீ பொண்ணத்தானே தேடுன, பொண்ணுனா தங்கம், தங்கத்தை தானே தேடுன, பொண்ணையா தேடுன. ஒரு அல்லையா சொல்லுங்களேன், நிறைய பேர் இன்னைக்கு வெளிப்படையான காரியங்களை தான் தேடுகிறார்கள். கர்த்தரோ அப்படிப்பட்ட வெளிப்படையான காரியங்களை பார்த்து ஏமாறுகிறவர் அல்ல. அதான் 1 Samuel 16:7 கர்த்தர் சொன்னார், சாமுவேலை பார்த்து மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் அதை யோசிக்கிறதே கிடையாது. ஜெபம் பண்ணும்போது கூட நம்ம மனசு எப்படி இருக்கு, உள்ளுக்குள்ள நம்ம யோசனை எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம என்ன மாதிரி சிந்தனை உடையவளா இருக்கிறோம், இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. வெளிப்படையா நிறைய பேர் நினைக்கிறான், டிரெஸ் வெள்ளையா மாத்திட்டா பரிசுத்தம், நகையெல்லாம் கலக்கிட்டா பரிசுத்தம், எல்லாமே நம்ம வந்து வெளிப்படையான காரியங்களை தான் மையப்படுத்துகிறோம், அதுதான் பக்தி என்று ஏமாந்து போகிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக நம்முடைய உடைகள் நீட்டாக தெளிவாக இருக்கணும், உண்மைதான். நகையை கலட்டுவதோ போடுவதோ அவருடைய தனிப்பட்ட அர்ப்பணிப்பு, அதெல்லாம் நல்லதான். ஆனால் நகையை கலட்டி விட்டு உள்ளத்துல பகை வச்சிருந்தா அதை விட பயங்கரமான காரியம் எதுவுமே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நான் மனுஷன் பாக்குற மாதிரி பாக்குற தேவன் அல்ல, உன் மனசு எப்படி இருக்குன்னு கர்த்தர் பாக்குறாரு. ஆமா சொல்லுங்களேன். இன்னும் சிலர் கொஞ்சம் ஓவரா போய், நான் உன்னை நல்லா தான் நேசிக்கிறேன், அது கடவுளுக்கு தெரியும், உள்ளுக்கு அவங்களோட கடுப்பி வச்சுக்கிட்டே சொல்றது எப்படி, நான் நல்லா தான் உன்னை நேசிக்கிறேன், என் மகன் மாதிரி நேசிக்கிறேன். ஆமா, சாப்பாட்டுல விஷத்தை மட்டும்தான் போடல, மற்ற எல்லாத்தையும் போட்டாச்சு, ஆனா சொல்றது நான் என் மனசார உன்னை நேசிக்கிறேம்மா. எங்க மனசார நேசிக்கிறேன், இருதயத்தை நிறவினால் வாயில் செய்யுமா பேசுமா. அப்ப மனசு நல்லா இருந்தா செய்ய நல்லதா மாறும், செய்க நல்லதா மாறும். வர்ற பாயிண்ட் அடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பண்டிகை நாட்களில எவ்வளவு டிஃபைன் கட்டினீங்க, எவ்வளவு சீரியல் போட்டீங்க, எவ்வளவு அரிசி மூட எத்தனை மூட போட்டீங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் நமக்கு வெளிப்படையா பண்டிகை ஒரு அறியா தெரியறதுக்கு, ஆனா கர்த்தர் ஒவ்வொருடைய மனசு எப்படி இருக்கிறது. என்னை உண்மையாய் தேடுகிறவர்கள் எத்தனை பேர் பண்டிகை நாட்களிலே என் பாதத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை வாஞ்சியோடு வாசித்து, என் தெய்வமே இந்த பண்டிகை நாட்களிலாவது உங்களுடைய ஆசீர்வாதம் வேணுமே, ஒரு தரிசனம் வேணுமே என்று தேடுகிற மக்கள் எத்தனை பேர் என்று அவர் அதைத்தான் நம்மை பார்த்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவேதான் உங்கள் மனதை நீங்கள் புதிதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கருத்து விரும்புகிறார். நீ அதை 1 Samuel 16:7 நீ எடுத்துக் கொடுங்க. அங்கே கர்த்தர் சாமுவேலை பார்த்து இப்படி சொல்றாரு,
அதாவது 6-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 16 6-7 வசனங்கள். பைபிள் எல்லாரும் வச்சிருக்கீங்களா? பைபிள்லாம் கொண்டு வரணும், கை வீசிட்டு வரக்கூடாது. சொல்லும் போது எடுத்து வாசிக்கணும். பழைய பாட்டுல 361 பக்கத்தில் இருக்கிறது. 1 சாமுவேல் 16 வசனம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அதாவது தேசத்துல ராஜாவை செலக்ட் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற ராஜா சவுல், அவன் சரியில்லைன்னு அவனை புறக்கணிச்சுட்டார், கரெக்டா ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆனாலும் பேருக்கு ராஜாவா இருக்கிறான். அடுத்த ராஜாவை சூஸ் பண்ணணும். அதுக்கு சாமுவேல கர்த்தர் ஈசா வீட்டுக்கு போ, அங்கதான் ஒருவனை நான் ராஜாவா வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லி அனுப்பி இருக்கிறார். இப்ப உங்க வீட்டுக்கு வந்தா ஈசாவுடைய மூத்த பையன் பேரு எலியா. அந்த எலியாவை பார்த்த உடனே சாமுவேலுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. ஆளை பார்த்த உடனே, ஓ இவனத்தான் ராஜாவா அபிஷேகம் பண்ண போறாராக்கும் அப்படின்னு ஏன் சொன்னாரு? ஆளை பார்த்தா அளவு போல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது உள்ளது நான் சொல்ல மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆளை பார்த்தா ராஜ தோரணையில இருக்காரு, கலரா இருக்கிறாரு. ஏற்கனவே யூதர்கள் கலரா இருப்பாங்க. தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறது, அவன் சிறந்த மேனியும் நல்ல ரூபம் உடையவனா இருந்தான். அப்ப அண்ணன் தம்பி அப்படின்னா அண்ணனும் அப்படித்தான் இருந்திருக்கணும். ஆகவே நல்ல ஆளை பார்த்தா நல்ல கலரா, நல்ல ஹைட்டா, நல்ல கம்பீரமா தோரணை இருக்கான் சாமுவேல் தீர்க்கதரிசி. அவனுக்கு பார்த்த உடனே, ஓ இவனத்தான் ராஜாவா கர்த்தர் தெரிந்து கொண்டு சொல்லி வெளிப்படையான தோற்றத்தை பார்த்த உடனே நினைக்கிறான். உடனே கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ இவனுடைய முகத்தையும் இவன் சரீர வளர்ச்சியும் பார்த்து இவன் தான் ராஜான முடிவுக்கு வராத, நான் இவனை ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இவன் வெளியே தான் தோரணையா இருப்பான் ராஜா மாதிரி, உள்ள பூஜாத்துக்கு கூட லாகி கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படித்தான் சில ஆட்களை கொண்டு வச்சுட்டு படாத பாடுபட்டு இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ராஜ தோரணையில பார்த்தா வெளியே நல்ல தோரணை. கர்த்தர் சொல்றாரு, இவனை சரீர வளர்ச்சியை பார்த்து முடிவு பண்ணாத, முகத்தை பார்த்து முடிவு பண்ணாத. அவன் உள்ளம், அவன் மனம் பக்தி இல்லாத மனம், என்னை தேட வேண்டும் என்ற வாஞ்சி இல்லாத மனம். இவனை குறித்து அடுத்து வேதத்தில் ஒரே ஒரு அடுத்த அதிகாரத்துல மாத்திரம் தான் பார்க்கலாம். அதாவது தாவீது வந்து அண்ணன்மாரை பார்த்து சில ஆகாரங்களை கொடுத்து விசாரிச்சுட்டு சொல்லி ஈசா தாவீதுடைய அப்பா அனுப்புற, அங்க போய் பார்த்தா கோலியாத் சவால் விட்டு கொண்டிருக்கிறான். உங்களை ஒருவன் ஒத்தி கொடுத்தவாங்க, என்ன அவன் ஜெயிச்சுட்டானா, எங்கள் நாடெல்லாம் உங்களுக்கு அடிமை, ஆனா உங்கள வந்தவன் தோத்துட்டா, நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமை, எவன்டா வர்ற ஒத்தைக்கு ஒத்தங்கிறான் சவுலு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒத்தை கொடுத்த வர்றதுக்கு அந்த அல்லேலூயான்னு கேட்டக்கூடாது, அந்த மீனிங்ல சொல்லல. பிரியமானவர்களே, அப்படி சவால் பண்ணுகிறான். அந்த சவாலை கேட்டு, கோலியாத்துடைய சவாலை கேட்டு ராஜாவா இருக்கிற சவுல், ராணுவத்தில் இருக்கிற இந்த எலியாப்பு மற்ற ராணுவ வீரர்கள் எல்லாரும் கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். 17:11 அப்படி சொல்லுது, கலங்கி மிகவும் பயந்து, ஐயோ வந்துட்டானே, ஐயோ வந்துட்டானே. 40 அப்படியே சொல்றான், ஒரு பயலுக்கு தில்லு இல்ல. ஆனா பேரு ராணுவ வீரர், பேரு ராஜா. கோலியாத்துல வந்து ஒண்ணும் செய்ய முடியல. இப்ப தாவீது போய் சொல்றான், இவனுக்கா பயப்படுறீங்க, இவனை நான் போய் ஒரு கை பாக்குறேன். கையை தட்டுங்க சொல்லுங்க, நான் போய் ஒரு கை பாக்குறேன் அப்படின்னு தில்லா சொல்றான். ஏன்? தாவீதுடைய மனமானது கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்ட மனமா இருந்தது, கர்த்தருடைய விசுவாசத்தினால் நிரம்பின மனமா இருந்தது. ஆகவேதான், என்னைய அந்த கோலியாத்துக்கு போய் பயப்படுறீங்க, நான் போய் பார்க்கிறான்.
இவன்கிட்ட பேசி பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி விட்டுட்டு அடுத்தாட்ட போய் ராஜா இவனை வீழ்த்தினா என்ன தருவாரு அதை கேட்டு சொல்லுங்க. ஒரு அல்லவிய சொல்லுங்களேன், அவனுக்கு கோலியாத்த ஒரு பிரச்சனையே இல்ல. கோலிக்காத்தோட கோலிக்கா விளாடுற மாதிரி கோலிக்கா விளாடுற வயசுல விளாட ரெடியானவன் தான் தாமீது. கையை தட்டுங்க. காரணம் அவன் மனம் புதிதாக்கப்பட்டிருந்தது, அவன் மனம் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருந்தது, அவன் கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருந்ததுனாலதான் கோலியாத்தா நோ மேட்டர் அவனை வின் பண்ண என்ன கிடைக்கும் அதை மாத்திரம் கேளுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தாமீது இருக்கிறான். எலியாவோ இந்த வீரவசனம் உள்ள தாமீதை தான் திட்டான். ஏன் திட்டான்? அவன் அண்ணன், இவன் தம்பி. சில ஆட்கள் இருக்கிறான் ஊர்ல வாழை எல்லாம் அடக்கிடுவான், வீட்டுக்குள்ள ரொம்ப விரட்டுவான். பாத்துக்கீங்களா? ஒரு அழகியா சொல்லுங்களேன். ஆமா, ஊர்ல பெரிய ரவுடி மாதிரி இருக்கும் சில ஆட்கள். வீட்டுக்கு வந்தா அந்த அம்மா உட்காருனா உட்காருமா, எங்கன்னா எந்திப்பான். ஒரு அழகியா சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படிதான் ஒரு முறை ஒருத்தர் போன் பண்ணாரு, போதை இல்ல வீட்டம்மாவுக்கு ரொம்ப சத்தமா, ஏய் என்ன வச்சிருக்க இன்னைக்கு அப்படின்னாரு. அங்கிருந்து அந்த அம்மா கேக்குது, லவுட் ஸ்பீக்கர்ல கேக்குது, ஏய் என்ன தண்ணி அடிச்சிருக்கியா வீட்டுக்கு வா உனக்கு அமைச்சிருந்த. அவ்வளவுதான் போனா அப்படின்ட்டான். ஒரு ஆள் இல்ல சவுண்ட் விடுற வீட்டுக்கு வாங்க கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அப்பதான் நினைச்சேன், பாருங்க வெளியே எல்லாம் வீரவசனம். சிலர் அப்படித்தான், எங்க வீரத்தை காட்டணும் அங்க வீரத்தை காட்டுறது இல்ல. ஐயா எலியாவே அந்த கோலியாத்து சவால் விடுறானே, அவன் போய் உன் கோபத்தை காட்ட வேண்டியதானே, அவன் போய் உன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டியதானே, உன் தம்பிட்ட வந்து வீட்டுக்குள்ள வரட்டுற. ஒரு அலியா சொல்லுங்க. சில ஆளுக்கு அப்படித்தான், தானும் செயல்பட மாட்டான், செயல்படுறவனி செயல்பட விட மாட்டான். எனக்கென்பானவர்களே, அப்படித்தான் இந்த எலியா இருந்தான். அதனாலதான் கர்த்தர் ஏற்கனவே சாமுவேல்ட்ட சொல்லிட்டாரு, இவன் முகத்தை பார்த்து ஏமாந்துடாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கைவிடுச்சவங்க யாரையும் முகத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. பக்கத்துல